ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ட்ரி குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆச்சி சுக்கு காபி பவுடர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஆச்சி சுக்கு காபி பவுடர் எடுத்திருக்கேன். இது 50 கிராம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சுக்கு, மல்லி, மிளகு, துளசி, மஞ்சள், அதிமதுரம், பனவெல்லம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஆச்சி ப்ராடக்ட் வச்சு செஞ்ச ரெசிபியோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சுக்கு மல்லி காஃபி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 250 மில்லி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆச்சி சுக்கு காபி பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் அவங்க 120 மில்லி தண்ணிக்கு 2 டீஸ்பூன் சுக்கு காபி பவுடர் சேர்த்துக்கிட சொல்லியிருக்காங்க. நான் 250 மில்லி தண்ணி எடுத்ததால் 4 டீஸ்பூன் ஆச்சி சுக்கு காபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுலேயே பனக்கற்கண்டு கொடுத்துருக்கதால இனிப்பு இருக்குது. இனிப்பு பத்தலைன்னா பனக்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே போதும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆயிட்டு நல்ல சுவையாக மனமாக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.